ஹாய் கேஸ், வெல்கம் டு நிதாஸ் கிரியேஷன்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபியை பார்க்க போகிறோம்னா, ஆனியன் வச்சுட்டு ஒரு சிம்பிளாக இன்ஸ்டண்ட்டாக ஒரு ஸ்நாக் எப்படி பண்ணலாங்கிறத தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீடியம் சைஸ்லான ரெண்டு பெரிய வெங்காயத்தை நான் நல்ல ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். பார்த்தீங்களா, எவ்வளோ மெலிசாக அரிய முடியுமோ அந்த அளவுக்கு நைஸாக நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். நான் ஸ்லைசர் யூஸ் பண்ணி தான் கட் பண்ணேன். ஒரு ஸ்பூன் அளவு கோதுமை மாவு ஆட் பண்ணுறேன். கோதுமை மாவுங்கிறது இல்லைன்னா மைதா மாவு ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்பூனு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இருக்கும். தென் அதே ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் ரவை ஆட் பண்ணுறேன். அரை டீஸ்பூன் அளவு வத்தல் மிளகாய் தூள் ஆட் பண்ணுறேன். கொஞ்சமாக தேவைக்கேற்ற மாதிரி சால்ட் ஆட் பண்ணுறேன். கூடவே ஒரு பிஞ்சு அளவுக்கு பெருங்காயத்தூள் ஆட் பண்ணுறேன். கொஞ்சமாக சோம்பு ஆட் பண்ணுறேன். இது எல்லாத்தையுமே நம்ம சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு 10 மினிட்ஸ் அப்படி இருக்கட்டும். இப்போது 10 மினிட்ஸ் தாண்டிடுச்சு. இது இப்போ எல்லாம் உப்பு மிளகாய் எல்லாம் அந்த ஆனியன்லாம் பிடிச்சிருக்கு. அந்த சின்ன சின்ன பால்ஸாக, உள்ளி வடை மாதிரி பெரிய பால்ஸாக போடாமல் சின்ன சின்ன பால்ஸாக நான் உருட்டி பால் ஷேப்பில் ஆக்கி எடுத்து வச்சுக்கிறேன். இதே மாதிரி எல்லாத்தையும் பண்ணிக்கலாம். நான் இப்போ எல்லாத்தையும் பால் ஷேப்பில் மாற்றி வச்சுக்கிறேன். தென் நான் ஒரு அடுப்பில் ஒரு கடாயை வச்சுட்டு அதில் எண்ணெய் விட்டு சூடானதுக்கப்புறம் இந்த ஆனியன் பால்ஸ் எல்லாமே போட்டு நல்லா பொரித்து எடுத்துக்க போகிறேன். இது உள்ளி வடை மாதிரி டேஸ்ட்டில் தான் இருக்கும், ஆனால் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், சின்ன சின்ன பால்ஸாக இருக்கும். தென் நம்ம வந்து கடலை மாவு ஆட் பண்ணாமல் வீட்டில் இருக்கிற மாதிரியே ரவை கோதுமை இதை வச்சு தான் பண்ணுறோம். ஸோ இன்ஸ்டண்ட்டாக உடனே உங்களுக்கு பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணதுக்கப்புறம் கமெண்டில் சொல்லுங்கள். என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோட வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இப்போ நான் எல்லாத்தையும் போட்டுட்டேன். இது நல்லா வேகட்டும். திருப்பி புரட்டி எல்லாம் போட்டு கொடுத்துக்கலாம். இப்போ நல்லா ப்ரௌன் நிறத்தில் வந்துடுச்சு. நமக்கு போதுமான அழகாக ஆயிடுச்சு. இதை நம்ம வேறு ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். பார்த்தீங்களா, நல்ல ப்ரௌன் கலரில் இருக்கும். இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். சின்ன சின்னதாக இருக்கிறதுனால எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. ட்ரை பண்ணுங்கள். இவ்வளோ நேரம் என் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.